திருச்சி மக்களுக்கு வணக்கம். நம்ம வந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு ட்ரீம் பாய்ஸ் சுக்காம்பட்டி அவங்க நடத்தக்கூடிய 15,000 டோர்னமெண்ட்டு. டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 12, 13, 14 இந்த 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு நடத்துகிறாங்க. டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச்சு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்டலி புத்தூர் வெர்சஸ் நல்லியம்பட்டி. ஸோ டாஸை வின் பண்ணி நல்லியம்பட்டி இங்கே ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட்டு. இந்த மேட்சுக்கு 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். பவர் பிளே எதுவும் கிடையாது. அதேமாதிரி ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நோ பாலுக்கெல்லாம் ஃப்ரீ ஹிட் உண்டு. பேட்ஸ்மேன் சுவிட்சிட்டு திரும்புகிறாங்கன்னா பாக்ஸுக்குள்ளே போட்டால் போதும், ரெண்டு பாக்ஸுமே உண்டு. மேட்ச் பால் வெயிட் பால் நடத்துகிறாங்க, ரெட் வெயிட் பாலில். தண்டலை புத்தூரோட ஓப்பனிங் பேர் வராங்க. மணி முதல் ஓவர் போகிறாங்க. முதல் பந்து டோர்னமெண்ட்டில் முதல் பந்தே கொஞ்சம் ஓவர் பேச்சுட்டு போன நேராக பேட்டுக்கு வந்துச்சு. முதல் பால் ஆர்த்தமாக வராங்க, பேட்ஸ்மேன் சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க டக்குன்னு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அப்படியே அள்ளி விட்டாருங்க. அதுக்கு ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்கும். எஸ், எதிர்பார்த்தபடியே டோர்னமெண்ட் முதல் 4. தேர்ட் ஒன் ஸ்டெப்பிங் டவுன் த கிரவுண்டு, எல்லா பாலுமே கரெக்டாக பேட்டில் ஆடுறாருங்க. தெளிவாக ஆடிக்கிட்டு இருக்காரு. அலாங் த கிரவுண்டில் இப்போ சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஃபோர்த் ஒன் மணி அவர் தந்து கோட் ஷார்ட்டாக தோணுது. ஃபீல்டர் பிடிக்க முடியலங்க, பாடியை போட்டு தடுத்துருக்காரு. பவுண்ட்ரி விடாமல் தடுக்கிறாங்க, அதையும் சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. மணி டு விஜய் லாஸ்ட் வரையுமே இந்த ஓவரில் ஸ்வீப்புக்கு போனாங்க. பேட்டில் ஒரு இன்சைட் ஏஜ் நான் ஸ்டேக்கர்ஸ் வேகம் ஓடி வந்துட்டார். சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் கோட் ஷார்ட்டுங்க. அவர் பிடிக்கிற முதல் பந்து அவர் போட்டிருக்காரு, பட் சேஃபாக லேண்ட் ஆகுது. டீப்லேருந்து வரணும் ஃபீல்டர், இதையும் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 13 ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஆனந்த் போடுறாங்க. போட்ட முதல் பால் வைடி, முதல் பால் ட்ரீ, நேராக உள்ளே வந்த பந்து கேப்பில் ஆடிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங், குத்தி திரும்பிச்சு தெளிவாக ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. சிங்கிள் இந்த பந்து. செகண்ட் பால் ஓவரில் கார்த்தி ஸ்ட்ரைக்கில் மிஸ் பண்ணியிருக்காருங்க. போன பால் வைடி, ரீபால் இந்த பால் கேப்பில் டேஸ்ட் பண்ண பார்த்துருக்காரு. பவுலராக தடுக்க முடியல, சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்துலேயும். அடுத்த பந்து லைனில் வந்த பந்து நேராத்துக்கு காலில். நெக்ஸ்ட் ஒன் ஆனந்த் வந்து, ஐயோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. முதல் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கும். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் பால் பாட்டம் ஆஃப் த பேட்டில் படித்து ஸ்லைஸ் ஆகிருக்கு பந்து. சிங்கிள் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18 வரைக்கும், விக்கெட் விடாமல் ஆடிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்து குபேந்திரன் வந்திருக்காங்க. முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் ஆள் ஏறாத பக்கமாக, ஆள் இருந்தாலும் அவரை தலையை தாண்டி பேருக்கு ஒன் பவுன்ஸில் அங்கே பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராங்க. செகண்ட் ஒன் ஓவரில் குபேந்திரன் வந்து இதுவும் ஒரு ஃபுல் டாஸ் டிஃபென்ஸுக்கு போனாங்க. ஸ்டேட் டு பவுலர் டாட்டா இருக்குங்க. போன பால் நோ பால், இந்த பால் ஃப்ரீக்கிட்டு. போன பால் பையில் ஒரு சிங்கிள் எடுத்திருந்தாங்க. லோ ஃபுல் டாஸ் 2 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு பேருக்கு, அங்கே எடுத்து விட கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. பிக்காக இருந்திருக்காங்கன்னு சொல்லுவேன். இப்போ எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது இந்த பந்தில். இந்த பால் நோ பால் ப்ளஸ் பவுண்ட்ரியே போயிடுச்சு கீப்பரை பீட் பண்ணி. நோ பால் காரணமாக, வேஸ்டேட் நோ பால் காரணமாக இந்த பால் ஃப்ரீ ஹிட் ஒன். ஃப்ரீ ஹிட் ஒன்னும் ஒரு ஃபுல் டாஸ், அதையும் நல்லாவே கனெக்ட் பண்ணிட்டாருன்னு தோணுது. அங்கே தலையை தாண்டி போகிற 6 பார்க்குறீங்க. டோர்னமெண்ட்டோட முதல் 6. அடுத்த வந்து குபேந்திரன் அவர் வந்து கோட் ஷாட்டுங்க. ஓவர் பிச்சு ரெண்டா சிட்டராக கையிலே போய் விழுந்துச்சு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட்டு கொடுத்த விஜய் அவுட் ஆகி போக, இங்கே காமியாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் உபேந்திரன் வந்து அவர் பிடிக்க முதல் வந்து ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டார். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 38 இது வரைக்கும். ஒரு விக்கெட் விட்டு சரியான பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் சரத் படம் வந்திருக்காங்க. சைக்கிள் காத்தி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இந்த ஓவரில் அவர் பிடிக்க முதல் வந்து அம்பையர் எஸ்கால் இங்கே டாட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் ஸ்டெம்ப் லைனில் வந்த பந்து கொஞ்சம் ஆஃப் சைடில் ஏறி போனார், தட்டி விட்ருக்காங்க தரையோட. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். காட்டி அவர்களோட கால் தான் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஐயோ இங்கே ஓவர் த்ரோ மூலியமாக எக்ஸ்ட்ரா 2-3 மாறுது. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால் சரியாக படல. ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க இந்த பந்துக்கு. நல்ல த்ரோ, சூப்பர் ரிசீவுங்க, 2 எடுத்திருக்காங்க இந்த பந்து. இந்த பால் ஃபீட் பால் சுவிட்சிட்டுக்கான முயற்சி சரியாக படல, பட் குத்தி ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா கஷ்டங்க. பவுண்ட்ரி போகிற அளவுக்கு பந்து வேகமாக போகல. சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க இந்த பந்துலேயும். சரத் டு காமேஷ், ஐயோ கையில் அப்படி தெரிஞ்சு போயிருக்கு. லாஸ்ட் டூ ஃபுல் டாஸ் பால் மேலே ஏற்றிருக்காரு ஃபீல்டர். இன்ட்ரெஸ்டட், ஆல்ரெடி ஒரு கேட்ச் எடுத்திருந்தார். இதையும் தெளிவாக எடுத்திருக்காங்க. பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. இந்த பாலும் வெயிட் சைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டபுளாக மாறி இருக்கீங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால், வெயிட் சைடு நோ பால் காரணமாக எக்ஸ்ட்ரா பேஸில் போட்டிருக்காங்க. அம்பையர்ஸ் காலிங்க டாட்டு.
சரத் டு காமேஷ் ஸ்விட்ச் இட்டுக்கான முயற்சி டூ க்ளோஸ் டு செம்ஸ். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49. இதே ஒரு விக்கெட் மது இந்த ஓவர் போடுறாங்க. இந்த ஓவரோட முதல் பந்து நல்ல வான் நல்ல வேகத்தில் யாருக்கு லவுன்னு எக்ஸிக்யூட் கரெக்டாக பண்ணிருக்க முதல் பந்து. செகண்ட் ஒன் மதிக்கிட்டே வந்து ஃபுல் டாஸ் பால் ஹெல்ப் பண்ணி விட்டால் போதும், பட் இந்த மரத்தில் படிச்சு நான் ஓடி தான் எடுக்கணும். பவுண்டரி போக வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் போகிறாங்க எடுக்க ரெண்டு இந்த மந்தில். தேர்ட் ஒன் சரியாக அப்பல்ல கீப் பண்ணி நின்று போச்சு. ஃபோர்த் ஒன் டவுன் த ட்ராக் போனாங்க, எதிர்பார்த்த ஆன்சைடில் வந்து போகல. ஷார்ட்டில் இந்த கவர்ஸ் ஃபீல்டு கைக்கே போயிருக்க வேண்டிய ஜஸ்ட் தப்பிச்சார். சேஞ்ச் இன் ஃபீல்டிங்கு. ஓ லெஃப்ட்டுக்கோ லாஸ்ட் டூ ரிமைனிங் இந்த ஓவரில். பால் கண்டரில் போய் தூக்க பார்த்தாரு, சரியாக அப்பாடில் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் வெல் லெஃப்ட் எடுத்தார், பந்து உள்ளே வந்திருக்கு. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 54. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டு ஆடிட்டு இந்த ஓவர் சரத் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது ரெண்டாவது ஓவர். ஸ்ட்ரைக்கில் கண்ணன் இங்கே நியூ பேட்ஸ்மேன். ஸோ கார்த்தி அவர்கள் ரிட்டையர் ஹர்ட்டு. அவரோட முதல் பந்து ஓவர் பிச்சர் ஒன் கிட்டத்தட்ட ஃபுல் டாஸாக மாட்டிச்சுங்க. யாருக்கு இருக்க முயற்சின்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீலிங், சூப்பர் ஃபீலிங் பார்த்துருக்காங்க. சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். செகண்ட் ஒன் சரத் அவர்கிட்ட வந்து காமேஷுக்கு ஃபுல் டாஸ் பால் அவுட் சைடு ஆஃபில் போட்டாருங்க. உங்களுக்கு பெருசாக பவர் போட முடியல பேட்ஸ்மேனால், சிங்கிள் இதுலேயும் டபுளாக மாற்றுறாங்க. ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. எட்டந்தது ஒரு நல்ல பேட்டிங் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருதுன்னு சரத்துக்கிட்ட வந்து அவர் பிடிக்கிற முதல் பந்து. டவுன் த ட்ராக் போனாங்க, சொலட்டி விட்டார் லெக் சைடில், குத்தி பம்பாச்சுன்னா கஷ்டங்க. எதிர்பார்த்தபடியே பம்பாயிருக்கு. சரத் டு பாண்டி அடுத்த பந்து, நல்ல பந்து நல்ல வேகம் வந்திருக்கு. பைலோ சிங்கிள் இருக்கிறாங்க இந்த பந்தில். பாண்டி டு கண்ணன் ஃபுல் டாஸ் பால் பவுண்டிக்கான நல்ல சான்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு, பந்து ட்ராவல் ஆகலை. ரெண்டு எடுக்கிறாங்க இந்த பந்துலேயும். போன பால் வைடு ரீபால் இந்த பால் முக்கியமான பந்து. லாஸ்ட் ஒன் நல்ல பந்து, ப்ளீஸ் உரசி வருது வயலின் உரசி வந்த பால் டாட் பால். இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் முதல்ல பேட்டிங் முடிச்ச தண்டலை புத்தூர் 64 அடிச்சிருக்காங்க. 65 இப்போ டார்கெட்டு. அள்ளியம்பட்டியோட ஓப்பனிங் பேர் வராங்க. ஓப்பனிங் பர்சனாக சைக்கிள் மதி மணி நான் செகசனில் சரவணன் முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து நல்ல பந்து எக்ஸ்ட்ரா பம்பாக இருக்குது. அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்குமா, ரொம்ப க்ளோஸாக ஓடிருக்காங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க பையில் இங்கே. செகண்ட் ஒன் ஓவரில் சரவணன்ட்டு வந்து மணி அவருக்கு ஃபுல் டாஸ் பால் ஸ்டெயிட் டு ஃபீல்டாக டாட் ஆகிருக்குங்க. தட் பால் ஸ்டெம்ப் லைனில் கோட் ஷாட்டுங்க. பிச்சாத பாலுக்கு போனார் பட் ஸ்டெயிட் டு ஃபீல்டர் சிட்டர் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. ஸோ முதல் விக்கெட்டு மூணாவது பந்துலே வந்திருக்கு முதல் ஓவரில். சரவணன்ட்டு வந்து அவர் பிடிக்கும் முதல் பந்து சாம வேகம் போட்டுங்க. சாம கண்ட்ரோலில் போட்டுருக்காரு வெயிட் பாலில். சரியான ஸ்டார்ட்டு செகண்ட் இன்னிங்ஸில் முதல் ஓவரில் சரவணன் ஆன் ஃபயர்னு சொல்லுவேன். லாஸ்ட் ரிமைனிங் குறுக்க போக பார்த்தார், இதுவும் டாட்டாக இருக்குது. சவுட் சைட் ஸ்டெம்ஸில் நிற்கிறாங்க. கரெக்டாக சி பந்து ஸ்டெப்பிங் டவுன் த கிரவுண்ட் கீப்பர் கையில் விழுந்திருக்குங்க. டபுள் பிரேக் த்ரூ ஓவராக மாற்றிருக்காரு இங்கே சரவணன். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் அழுட்டு போயிருக்காரு சரவணன். செகண்ட் ஓவர் இங்கே விஜய் போட வந்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் முதல் பந்து ஸ்டெம்ப் லைனில் நேராக எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. அடிக்குமே ரிலீஸை கரெக்டாக வச்சார். யார் கரெக்ட் விழுந்திருக்கு பேட்டை போட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்டெக் ஆனந்த் இங்கே பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் பந்து. செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல பந்துங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. இந்த பந்துமே ரெண்டு பாலுமே தெளிவாக ஸ்டெம்ப் லைனில் வச்சார். போன பால் வைடு ரீபால் இந்த பால் கோட் ஷாட்டுங்க. கரெக்டாக ஆர்க்கில் மாட்டிச்சு, தூக்கி விட்டுருக்காரு. கிளியர் பண்ண வாய்ப்பு அதிகம். ஐயோ இல்லைங்க, குத்தி உள்ளே வந்துருச்சுன்னு சொல்லுவேன். நாலாச்சும் போயிருக்க வேண்டிய பந்து ரெண்டு கிடைக்குது இந்த பந்தில். அடுத்த பந்து விஜய் அவட்டந்து பிக்கப் ஷாட்டுக்கு போனார், குத்தி ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா நாலு பேர் நாலு போயிடுச்சுங்க. அலட்சியமாக அடிக்கப்பட்ட நாள் அது. அடுத்த வந்து விஜய் டு ஆனந்த் அவரோட ஆர்க்கில் போகிற மாதிரியே இருக்குது. தலையை தாண்டி போதுங்க குத்தி. நாலுக்கான நல்ல சான்ஸ் அங்கே பவுண்ட்ரி போயிடுச்சு. ஓ ஸ்டெம்புக்கு மேலே வருது நல்ல வேகம். குத்துனதுக்கப்புறமா ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. இது ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் சரவணன் போட வந்திருக்காங்க. அவருக்கு ரெண்டாவது ஓவர். ஸோ முதல் ஓவர் நல்லா போட்டிருந்தார், ஒரே ரன்னில் பிடிச்சி போட்ட ஓவர் அது. ஸோ இந்த பால் ஸ்டெம்பில் வச்சாங்க, கொஞ்சம் ஓவர் பிச்சர் ஒன்றா இருந்துச்சு. அங்கே மிட் ஆஃப் நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் மட்டுமே இந்த வந்துடல. செகண்ட் பால் வைடு. ஸோ செகண்ட் பால் ட்ரீ சரவணன் டு ஆனந்த் பிச்சர் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆங்கிள் அவே பண்ணுறாருங்க. ஒரு ஆங்கிள் தான் ஓடி வராரு. பால் குத்துனா ஸ்லைட் டிவியேஷன் காட்டுது. தேர்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் நல்லா பந்து. அவரோட ஸ்ட்ரென்த் பேசுன்னு நினைக்கிறேன், பேசுக்கு தெளிவாக போகிறாரு.
ரெண்டு எடுத்திருக்காங்க இந்த மந்தில். நெக்ஸ்ட் ஒன் நல்லா கேட்குங்க, சாரி ஆனந்த். நெக்ஸ்ட் ஒன் சரவணன் டு ஆனந்த் போன வந்து டாட்டு. லாஸ்ட் ஒன் மீனிங் இந்த ஓவரில் விட்டுருந்தா வயல் விரும்பணும்னு டவுட் இருக்குது. வயலில் என்ன உரசி வந்த பந்து ஆங்கிலவே வேறு ஆச்சு. ஸோ டூ அண்ட் ஆஃப் த பேட்டில் படித்து சிங்கிள் எடுக்கிறாங்க. ஓவர் முடிஞ்சு மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 18, இது வரைக்கும் ரெண்டு விக்கெட் விட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஃபோர்த் ஓவர் பொறுத்து கண்ணன் வந்திருக்காங்க. ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் ட்ரீ. கண்ணன் டு ஆனந்த் பிச்சுக்கு போக பார்த்தார், அவுட் சைடு ஆஃப்க்கு வந்தாங்க. பிச்சில் குத்தி போடவும் கொஞ்சம் பால் ஸ்லோவாயிடுச்சு. செகண்ட் ஒன் செம்டனில் வச்சார், குறுக்க போயிருக்காரு. ஹைட் ஓவர் நைஸ்லி டேக்கன் ஸ்ட்ரைக்லிங். நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் வராங்க. கண்ணா டு ரஞ்சித், ரஞ்சித் அவர் பிடிக்கும். முதல் பந்து ஐயோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு, ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கு. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பந்தில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் கோட் ஷாட்டாக தெரியுது, பட் ஃபீல்டர் எடுத்துட்டாரா? போன பால் கேட்ச் கேரி ஆகலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பந்து ரஞ்சித் ஸ்டேக்கில் ஸ்டிக் லைனில் வச்சாங்க. டட் பால் அடுத்த பந்து கண்ணன் அவர் சரியாக பல்ல பந்து சுற்றிருச்சு. பேட்டில் பட்டு ஃபஸ்ட் ஸ்லிப்பாக இருக்காங்க. சிங்கிள் நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 22 வரைக்கும் மூணு விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் ரெட்டு போட வந்திருக்காங்க. ரெட்டு அஜய் ரஞ்சித் ஸ்டேக்கில் ஒரு முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேராக போயிருக்காரு. பவுண்டரி போக வாய்ப்பு இல்லை. சிங்கிள் எடுக்கிறாங்க முதல் பந்தில். செகண்ட் ஒன் அஜய் கிட்டேருந்து நல்ல வேகம். தேர்ட் ஒன் ஸ்டெம்ப் லைன் லோ ஃபுல் டாஸ் நல்லா பவர் போட்ட மாதிரி தெரியுது. கிளியர் பண்ணுறாரான்னு பார்ப்போம். இதுவும் கிளியர் பண்ணலங்க. நியூ பால் பெருசாக இருந்து இது வரைக்கும் கிளியர் ஆகலை. நல்லா பவர் போட்ட மாதிரி இருந்துச்சு இந்த பந்தம். சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க அஜய் இருந்து. அடுத்த பந்து இன்சைட் அவுட்டுக்கு போனாங்க. பவுண்டரிக்கான நல்ல சான்ஸ். ரொம்ப நேரம் கழிச்சு பவுண்டரி வருதுன்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் பேட்ஸ்மேன் பேட்டிங் டீம் மேலே போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பெரிய டார்கெட்டு. இந்த பந்து லோ ஃபுல் டாஸ் வித்து கொடுக்காமல் பாடி ஒட்டி போட்டாங்க. அலாங் த கிரவுண்டில் ஒரு சிங்கிள் கிடைக்குது மிட் ஆஃபில். அஜய் டூ ரஞ்சித் தரையோடு அப்பிட்டார். அப்படியே சிங்கிள் இதுவும் அங்கே கொஞ்சம் மிஸ்ஃபீல் நடந்திருக்கு. சிங்கிள் டபுளாகவும் மாறியிருக்கீங்க. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 33. மூணு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பத்தி சத்யா வந்திருக்காங்க. 6-32 தேவை. முதல் பந்து நல்ல பந்து ஸ்டம்ப் லைனில். ஸோ ரொம்ப அல்ட்டிக்காக பார்க்கல, பாடியை போட்டு ப்ரெஷர் பண்ண பார்க்கல, தெளிவாக ரிலீஸை மட்டும் வைக்கிறாரு. செகண்ட் ஒன் நல்ல வேகங்க. பந்து பேட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே பந்து வந்துருச்சு, சல்லுன்னு வந்துச்சு. தேர்ட் ஒன் லென்த்தில் பாருன்னு எதிர்பார்க்குறேன். எஸ் லென்த்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். அம்பையர்ஸ் கால் அங்கே விக்கெட் எஜ் இருந்துச்சு. அம்பையர்ஸ் கால்க்காக வெயிட் பண்ணேன். ஸ்டெக்லிங் நியூ பேட்ஸ்மேன் ராஜா ஒரு ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாங்க. நல்லா போட்டுட்ருக்காரு. சரியான ஓவர் லாஸ்ட் ஓவர். ஐ திங்க் லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். இது ஒரு ஸ்லோ ஓவர் ஒன் ஃபீல் ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட்டு. சிங்கிள் எடுக்கிறாங்க. மேட்ச் ஒரு லாஸ்ட் ஒன் ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி ஓடல. டாட்டு இதோட மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் ஒன் மேட்ச்சு. மேட்ச் பிட்வீன் தண்டலை புத்தூர் வெர்சஸ் நல்லியம்பட்டி. தண்டலை புத்தூர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.